வணக்கம் மக்களே, இந்த வீடியோவில் நாம் கிச்சா சுதீப் நடித்த விக்ராந்த் ரோனா படத்தினுடைய விமர்சனத்தை தான் பார்க்க போகிறோம். இந்த படம் தியேட்டரில் தான் ரிலீஸ் ஆயிருக்கு, நாங்கள் தமிழில் தான் பார்த்தோம். 3D இந்த படம் வந்திருக்கு. இந்த ரிவ்யூவை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத எல்லோரும் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாமல் அரசியல் நிகழ்வுகள், மருத்துவம், பொதுவான நடப்பு நிகழ்வுகள் இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய ஹிந்து தமிழ் இசை சேனல் இருக்குது. சினிமா நிகழ்வுகள், சினிமா நட்சத்திரங்களின் பேட்டிகள் இதெல்லாம் பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹிந்து டாக்கி சேனல் இருக்குது. ஆன்மீகம், ராசி பலன், ஆன்மீக சம்பந்தமான வீடியோக்களை பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஆனந்த ஜோதி சேனல் இருக்குது. ஸோ அந்த சேனலோட லிங்க் தான் கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன். அதை வரக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அதை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். உங்கள் நண்பர்கள், ஃபேமிலி எல்லாருக்கும் அதை கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். இப்போ நாம் இந்த ரிவ்யூவை பார்க்கலாம், வாங்க. ஆக்சுவலி இது வந்து ஒரு கற்பனை கதை. ஒரு 4-5 குழந்தைங்க எங்கள் பாட்டி சொன்ன கதையை நான் சொல்லட்டுமா அப்படின்னு தான் இந்த படத்தவே ஆரம்பிக்கிறாங்க. பல வருடங்களுக்கு முன்னாடி நடக்கிற ஒரு பீரியட் ஃபிலிம் கதை தான் இந்த படமே. கம்ரூட் அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் மர்மமான முறையில் சில கொலைகள் நடக்குது. அதே நேரத்தில் அந்த கிராமத்தில் சில அமானுஷ்யமான விஷயங்களும் நடக்குது. அந்த ஊருக்கு புதுசாக வர காவல்துறை அதிகாரி அந்த கொலையை யார் பண்ணா, அவங்க எதுக்காக பண்ணாங்க அப்படிங்கிறத அவர் எப்படி கண்டுபிடிக்கிறாரு அப்படிங்கிறதான் இந்த ஆக்ஷன் அட்வென்ச்சர் கலந்த விக்ராந்த் ரோனா திரைப்படத்தின் கதை. கிச்சா சுதீப் இந்த அட்வென்ச்சர் கதையில் ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. அந்த போலீஸ் கதாபாத்திரத்துக்கு ஏற்ற மாதிரி பக்காவாக உடம்பெல்லாம் ஏற்றி அந்த கேரக்டருக்கு அவர் பக்காவாக ஃபிட் ஆகியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் அவருக்குன்னு தனியாக காஸ்டியூம்ஸ்லாம் வேறு டிசைன் பண்ணியிருக்காங்க. ஒரு பக்கம் ஆக்ஷன் காட்சிகளில் மாசாகவும், இன்னொரு பக்கம் எமோஷனல் காட்சிகள் அப்படின்னு இந்த படத்தில் அவர் நடிப்பில் நிறையவே ஸ்கோர் பண்ணியிருக்காரு. அவருக்கு அடுத்தபடியாக இந்த படத்தில் அனுப் பண்டாரி, நீதா அசோக் இவங்க ரெண்டு பேரும் நடிச்சிருக்காங்க. அனுப் பண்டாரி முதல் பாதியில் கொஞ்சம் செட்டில்டான அமைதியான நடிப்பை கொடுத்தவர், ரெண்டாம் பாதியில் அதகலம் பண்ணியிருக்காரு. நீதா அசோக் அந்த கதாபாத்திரத்துக்கு என்ன வேணுமோ அதை சரியாக பண்ணியிருக்காங்க. மதுசூதன் ராவ் இந்த படத்தில் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காங்க. பிரபல ஹிந்தி நடிகை ஜாக்லின் ஃபெர்னாண்டஸ் இந்த படத்தில் கெஸ்ட் ரோல் பண்ணியிருக்காங்க. இவங்களை தவிர்த்து இந்த படத்தில் இயக்குனர் வி பிரியா, ரவிசங்கர் கவுடா, வாசுகி பாபு மற்றும் பல நடிகர்கள் நடிச்சிருக்காங்க. இயக்குனர் அனுப் பண்டாரி இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் பாடல்கள், வசனம் ரெண்டும் அவர் தான் பண்ணியிருக்காரு. படத்தினுடைய கதை ரொம்பவும் நல்லா இருந்தது. அது வித்தியாசமான திரைக்கதையில் சொல்லுது இன்னும் சிறப்பு. படத்தினுடைய பெரிய ஹைலைட்டே ஆர்ட் ஒர்க், லொக்கேஷன், அதை செமையாக பதிவு பண்ண சினிமோட்டோகிராஃபி. வில்லியம் டேவிட் இந்த படத்துக்கு சினிமோட்டோகிராஃபி பண்ணியிருக்காரு. படத்தினுடைய விஷுவல்ஸ் எல்லாமே கிட்டத்தட்ட ஹாலிவுட் படங்களுக்கு இணையாக இருந்தது. விஎஃப்எக்ஸ், சிஜி இது ரெண்டுமே இந்த படத்துக்கு பெரிய சப்போர்ட் பண்ணியிருக்கு. அஜனீஷ் லோக்நாத் இந்த படத்துக்கு இசையமைச்சிருக்காரு. படத்தினுடைய பிஜிஎம் படத்தில் வரக்கூடிய காட்சிகளுக்கு ஏற்ற மாதிரி ரொம்பவும் டெரராகவே கம்போஸ் பண்ணியிருக்காங்க. பாடல்களும் நல்லா இருந்தது. படத்துடைய மேக்கிங் அவுட்புட்னு டெக்னிக்கலி இந்த படம் செம ஸ்ட்ராங்காக வந்திருக்கு. படத்தோட பெரிய டிராபேக் இந்த வித்தியாசமான திரைக்கதை பார்வையாளர்களை ரொம்பவும் ஃபஸ்ட் ஹாஃபில் போட்டு குழப்புது. அது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட் ஹாஃப் ரொம்பவும் மெதுவாக தான் நகருது. ஒரு கட்டத்தில் பார்வையாளர்கள் பொறுமை இழந்து கடுப்பாகிற நிலைமைக்கு இந்த படம் கொண்டு வந்துருச்சு. இதுக்கு நடுவில் பேட்மேன் படமே பரவாயில்ல அப்படின்னு அவங்க நினைக்க வைக்கிறாங்க. ஏன்னா படம் அவ்வளவு டார்க் மோடில் எடுத்திருக்காங்க. சில காட்சிகளை ரொம்ப உத்து பார்த்தா தான் என்ன நடக்குது அப்படிங்கிறதே தெரியுது. டக்குன்னு இது பேய் படமா இல்லை சாதாரண படமா அப்படின்னு நம்ம மண்டை வெடிக்கிற அளவுக்கு யோசிக்க வைக்கிறாங்க. நடுவில் திடீர்னு மனப்பாட செய்யல வர மாதிரி கரகர கர கச்சர ஜர்பா அப்படின்னு ஒரு மந்திரத்தை சொல்லி நம்மளை மனப்பாடம் பண்ண வைக்க ட்ரை பண்ணுறாங்க. படத்தில் லாஜிக் இல்லை அப்படின்னாலும் இது ஒரு கற்பனை கதை அப்படின்னு ஆரம்பத்தில் சொல்லி நம்மளை சமாளிக்க வச்சுட்டாங்க. Once upon a time, there was a devil. Gara 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 jarba. Piranal kuri nettara parba. படத்தோட 3D எஃபெக்ட் வேறு லெவலில் இருந்துச்சு. அந்த 3D எஃபெக்ட்காகவே இந்த படத்தை நம்ம தியேட்டரில் போய் பார்க்கலாம் போல். அது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட் ஹாஃபோட கம்பேர் பண்ணும்போது செகண்ட் ஹாஃப் சூப்பராகவே இருந்தது. அந்த செகண்ட் ஹாஃபில் வரக்கூடிய ஃப்ளாஷ்பேக் காட்சிகள், அங்கே நடக்கிற சம்பவம், அதில் நடிச்சிருக்க சின்ன பசங்க தீண்டாமை அப்படின்னு அப்போ வரக்கூடிய காட்சி அமைப்புகள் எல்லாமே சுவாரஸ்யமாகவும் விறுவிறுப்பாகவும் இருந்துச்சு. கிளைமேக்ஸில் பூதஸ்தலம் அப்படின்னு ஒரு இடத்த காட்டுறாங்க. அதில் ஆர்ட் ஒர்க் செமையாக பண்ணியிருக்காங்க. குற்றவாளி யாருன்னு நம்ம கெஸ்ட் பண்ண முடியாமல் சஸ்பென்ஸாகவே கொண்டு போய் கிளைமேக்ஸில் வச்சிருந்த ட்விஸ்ட்டு ரசிக்க முடியாது இருந்தது. அதே நேரத்தில் கிளைமேக்ஸில் வரக்கூடிய ஒரு சண்டை காட்சி கிட்டத்தட்ட 5 நிமிஷத்துக்கு சிங்கிள் ஷாட்லேயே எடுத்து நம்மளை விரும்பிக்க வச்சுருக்காங்க. ஃபஸ்ட் ஹாஃபில் நமக்கு வரக்கூடிய கோபங்கள், கடுப்புகள், வலிகள் இது எல்லாத்துக்குமான மருந்தை கிளைமேக்ஸில் கொண்டு வந்து வச்சுருக்காங்க. அது வரைக்கும் நம்ம பொறுமையாக தான் இருந்து பார்த்தாகணும். விக்ராந்த் ரோனா இன்ஸ்பெக்டர் சுரேஷ் கிருஷ்ணோட பாடி கிணத்து பக்கத்தில் கிடைச்சதுன்னு கேள்விப்பட்டேன். இதுக்கு முன்னாடி ஊர்ல நிறைய பேரை காணோம். மொத்தத்தில் இந்த விக்ராந்த் ரோனா கம்பி மேலே நடக்கிற முதல் பாதியை கடந்துட்டா இரண்டாம் பாதி கொஞ்சம் ஆறுதல் கிடைக்குது. படத்தினுடைய விஷுவல்ஸு, மேக்கிங், 3D எஃபெக்ட் இதுக்காகவும் இரண்டாம் பாதிக்காகவும் இந்த படத்தை ஆர்வம் உள்ளவங்க மட்டும் விரும்பி ஒரு தடவை பார்க்கலாம்.